அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இன்று நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள், காவல்துறையுடைய நடவடிக்கைகள், அரசாங்க ஊழியர்களோட நடவடிக்கையை வந்து மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிதாக பதிவு செய்து வரேன். இன்று நம்ம இந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு என்பது நிறைய அளவுக்கு வந்து கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு வழக்கறிஞர்கள் அறிவிப்போ இல்லை நீதிமன்றத்திலிருந்து சம்மனோ எது வந்தாலுமே நீங்கள் அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு உங்களுக்கு எதிரி யாராவது ஒருத்தவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, உங்களை பற்றி தவறாக சொல்கிறாங்க, அது வந்து டைவர்ஸ் கேஸோ சிவில் கேஸோ, அதுக்கு நீங்கள் நீதி வழக்கறிஞர் அன்றைக்கி நீங்கள் ரிப்ளை கொடுத்துடணும். கொடுக்காமல் அதை வாங்காமல் மறுக்கக்கூடாது. அப்போ வாங்காமல் நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ப்ராமிசரி நோட்டில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்கீங்க, ஒரு 50,000 தான் வாங்கியிருக்கீங்க, அவங்க வந்து ஒரு 50,000 போட்டு உங்கள் மேலே கேஸே போட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. அதனால் இது உங்களுக்கு சம்மன் வரதோ வழக்கறிஞர்கள் அறிவிப்பு வந்தாலும் நீங்கள் கவுண்டர் கொடுத்துடணும். நீங்கள் அதே போல் ஆஜராகி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ஆஜராகி நேரில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீதிபதி ஒரு தலைபட்சமாக நீங்கள் வராமல் இருக்கிறத பட்சத்தில் ஓ நீங்கள் தப்பு தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறது தான் அந்த ஒரு பட்ச தீர்ப்பு. இதை நீங்கள் வந்து அன்றாட வழியில் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. இதை தான் ஒருதலை பட்ச தீர்ப்பாக நம்ம சொல்லிட்டு வரோம். இதை வந்து காலதாமதங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தீர்ப்பாயிடுச்சு, ஒரு காலங்கள் ஆண்டு போச்சு, எந்த ஒரு சீல் வழக்கோ குடும்ப நல வழக்கோ ஆயிடுச்சுன்னா தகுந்த காரணங்கள், அதாவது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் சட்டசைட் போட்டு ஆர்டர் 9 Rule 13 CPC மூலமாக மறுபடியும் உள்ளே போட்டு அதை இது பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். இது போல் வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மிக முக்கியமாக மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்னென்னா, உங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸ் அறிவிப்பு சம்மன் வந்தாலும் நீங்கள் உடனடியாக அதுக்கு வந்து ரிப்ளே ஆஜராகி அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இது வந்து சிவில் குடும்ப நல வழக்கு ஒரு பக்கம். அதே போல் கிரிமினல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து வர சம்மனை வந்து நீங்கள் மதித்து போகணும். அப்புறம் நீங்கள் வந்து ஆஜராகாத பட்சத்தில் உங்கள் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணால் நீங்கள் ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை உருவாயிடும். அப்போ வாரண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து CRPC 70 Sub-Class 2 அதன் அடிப்படையில் நீங்கள் வாரண்டை ரீகால் பண்ணிடணும். அது தகுந்த நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒருதலை பட்சத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு சட்டசைட் பெட்டிஷனும் போடலாம். ஆனால் ஒருதலை பட்சத்துக்கு நீங்கள் வந்து வர சம்மனை வந்து நீங்கள் மதித்து நீதிமன்றத்துக்கு வரணும். வராத பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எழும். இதுதான் இந்த எக்ஸ்பார்ட்டியோடைய தீர்ப்பு எளிய சுருக்கம். நம்ம சேனலை வந்து நிறைய மக்களுக்காக நான் வந்து இலவச சட்ட ஆலோசனை தமிழ்நாடு ஃபுல்லும் சொல்லிட்டு வரேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், நிறையா மக்களுக்கான விழிப்புணர்வெல்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய காணொளி வந்து அனைத்து தரப்புக்கும் வந்து சென்றடையும். அதான் நம்மளுடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றி.